தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடையவிருக்கும் நிலையில் பிரதான அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மட்டுமின்றி சுயேட்சை வேட்பாளர்களும் திருச்சியில் தீவிரமாக ஓட்டு வேட்டையாடி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், விரிவான தகவல்களை சொல்லுங்க. மாநகராட்சி தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 65 வார்டுகள். இந்த 65 வார்டுகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் என்றது இன்று மாலை 6 மணியில் நிறைவடைகிறது. இதையொட்டி திருச்சி மாநகரம் முழுவதுமே ஒரு விழா கோலம் பூண்டிருப்பது போல இருக்கிறது. தாரை தப்பட்டை மேளங்கள் மூலம் வேட்பாளர்கள் தங்களது இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள். மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தற்பொழுது 33rd வார்டு, திருச்சி வரகனேரி பஜார் பகுதியில் உள்ள 33rd வார்டில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஏற்கனவே மேயராக இருந்த, காங்கிரஸ் கட்சி சார்பில் மேயராக இருந்த சுஜாதா வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். தற்பொழுது அவருக்கு ஆதரவாக அமைச்சர்கள் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தீவிரமாக ஓட்டு வேட்டையாடினார்கள். தற்பொழுது அவர் வீதி வீதியாக சென்று, வீடு வீடாக சென்று தற்பொழுது வந்து ஓட்டுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். அம்மா வணக்கம், நீங்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, அதை போய் சொல்லுங்க. வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. இந்த மாநகராட்சி தேர்தலில் நிற்பது வந்து இது எனக்கு முதன்மை அல்ல. இது 3rd முறையாக மாமன்ற மாநகராட்சிக்காக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன். அதனால் என்னுடைய அடிப்படை வார்டுக்கான தேவைகள் என்னவென்று தெரியும். என்னென்ன அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை எனக்கு ஏற்கனவே அறிந்தது தான். அதனால் 10 வருட காலமாக எந்த விதமான வேலைகளும் நடைபெறாமல் இருப்பதால் அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பதற்கு இந்த வார்டுவே முன்மாதிரியாக மாற்றி தருவேங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக வைத்துள்ளேன். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. தற்போது வேட்பாளர் சொல்லுவதை நம்ம கேட்கலாம். வந்து தாங்கள் வந்து தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது உறுதி என்பதும் அவர் தெரிவித்தார். இதே போல மாநகர பகுதியை நாம் எடுத்துக்கொண்டால் மிக வித்தியாசமான சில பிரச்சாரங்கள் நம்ம காண முடிகிறது. குறிப்பாக ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலைகள் நடத்திய நடனங்கள் மற்றும் தாரத்தப்பட்டைகள், நையாண்டி மேளங்கள், இது குச்சியாட்டம், கோலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களை கொண்டு மக்களை கவரும் வகையில் தற்பொழுது தீவிரமாக பிரச்சாரம் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய நிலவரப்படி அமைச்சர்கள் நேருவும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அனைத்து வார்டுகளுக்கும் சென்று தொடர்ச்சியாக பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். அனைத்து வேட்பாளர் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இன்று காலை ஸ்ரீரங்க ராஜகோபுரம் முன்பு பாஜகவுடைய மூத்த தலைவர் ஹெச் ராஜா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது பாஜகவுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் உங்களுக்கு பாவம் சேரும், ஏனென்றால் 180 கோடி கொரோனா ஊசிகளை போட்டு மக்களை காப்பாற்றியது பாஜக தான் என்று அவர் தெரிவித்தார். அவருடைய பிரச்சாரமும் ஒரு வித்தியாசமான பிரச்சாரமாக இருந்தது. தொடர்ச்சியாக நேரு பிரச்சாரம் செய்யும் பொழுது, சற்று முன்பு செய்த பொழுது, பொதுமக்களை நன்றாக கவனியுங்கள், கூட்டணி கட்சிக்காரர்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும், உதயசூரியன் சின்னத்தில் இருப்பவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சிக்காரர்களை வந்து கவனித்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நாங்கள் 65 வார்டுகளும் வெற்றி பெற வேண்டும் தான் எங்களுடைய இலக்கு என்று அவரும் ஒரு வித்தியாசமான பிரச்சாரத்தை முன்வைத்து சென்றிருக்கிறார். ஆக மொத்தத்தில் இன்று ஒரு நாள் முழுவதுமே திருச்சி மாநகரம் முழுவதுமே ஒரு விழாக்கோலம் போட்டது போன்று, தாரை தப்பட்டை மேளங்கள் முழங்க ஒரு சிறப்பான ஒரு விழாக்கோலம் போடவே காட்சியளிக்கிறது. விஜயகோபால் களத்திலிருந்து பல விரிவான தகவல்களை பகிர்ந்து நமக்கு.